அதானி விவகாரத்தில் வாய் திறந்த ஒரே இயக்கம் திமுக தான் என தெரிவித்த அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா, ஆபத்து பெருகி எட்டு திசையிலும் நிற்கும் போது தனி மனிதனாய் களமாடி தமிழ்நாட்டையும் தமிழினத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காத்து வருகிறார் என பெருமிதம் தெரிவித்தார். பொதுக்கோட்டை திருக்கோகர்ணம் அருகே கோவில்பட்டியில் உள்ள அய்யனார் கோவில் திடலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 70வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆ ராசா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பெரியார் பிறந்த நாளை கொண்டாடாவிட்டாலும் அவர் போராடிய போராட்டங்கள் இந்த மண்ணிலே நிலைத்திருக்கும் என தெரிவித்தார். ஆபத்து பெருகி எட்டு திசையில் நிற்கிற போது ஒற்றை மனிதராய் நின்று களமாடி தமிழ்நாட்டையும் தமிழ் இனத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காத்து வருகிறார் என அவர் பெருமிதம் தெரிவித்தார். நாடாளுமன்றத்திற்கு வராமல் சபையை அவமதிக்கக்கூடிய ஒரே பிரதமர் மோடி மட்டும்தான் என விமர்சித்த ஆ ராசா, அதானியுடன் ஒரே விமானத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது மோடிதான் என குற்றம் சாட்டினார். பொதுத்துறை நிறுவனங்கள் செய்ய வேண்டிய வேலை அனைத்தையும் அதானிக்காக மாற்றிக் கொடுத்தவர் மோடி என்றும், அதானி முறைகேடு செய்தார் என்றால் அதற்கு துணை போன நீங்களும் குற்றவாளிகள்தான் என பிரதமரை கேட்டார். அதற்கு எந்த பதிலும் இல்லை என ஆ ராசா விமர்சித்தார். இவ்வளவு பெரிய முறைகேட்டை கேட்க நாட்டில் யாரும் முன்வராத நிலையில் இதனை தட்டி கேட்ட ஒரே இயக்கம் திமுக தான் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என ஆ ராசா பெருமிதம் தெரிவித்தார்.